फ्रेंड्स वेलकम टू कामिनी समेल பெரிய வெங்காயத்துல தாளிப்பு வடகம் எப்படி செய்யலாம்ங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன் நம்ம கண்ணிலே இருந்து தண்ணி வராம இருக்கணும் இல்லையா வெங்காயம் உரிக்கும் போது அதனால இது மாதிரி தண்ணியில போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் வெங்காயம் தோல் உரிக்கிறதுக்கு கண்ணிலே இருந்து தண்ணி வராமலும் இருக்கும் இப்போ வந்து எல்லா வெங்காய தோலையும் உரிச்சாச்சு சோ எல்லாத்தையும் நான் பிரீத்தி ஜோடியாக்ல நல்லா நைஸா கட் பண்ணி எடுத்துட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் வெறும் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து முதல் நாள் நைட் வந்து கட் பண்ணிட்டு இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இத மட்டும் போட்டு நல்லா நம்ம வந்து mix பண்ணி எடுத்து வெச்சுக்கணும் இத வந்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா நம்ம கையால mix பண்ணி வச்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரலாம் फ्रेंड्स सो नेक्स्ट डे मॉर्निंग पड़नोना और 50 ग्राम उलुंद वंदु तन्नीले और मणि नेरं ऊरा वच्चितु कोरकोरप्पा नम्ब वंदु मिक्सीला अरच्चि एडुत्तु वच्चिक्कलाम इदु ऊरा वक्कुम्बोदे पात्तींगना कोंजम करुवेप्पिलैयुम नम्ब वंदु कळुविट्टु नल्ला ड्राई पण्ण वच्चिरलाम इप्पो नेक्स्ट डे मॉर्निंग पात्तींगना अदावदु सेकंड डे मॉर्निंग वंदु इद ओपन पण्णि पार्क्कलाम एप्पडि इरुक्कुन्नु सोल्लि कोंजम नम्ब वेंगायत्तु कूड उप्पलाम आड पण्णदनाल अदु वंदु तण्णि विट्टिरुक्कुम इंद 50 ग्राम उलुंद वंदु ओरु मणि नेरम ऊर वच्चि मिक्सियिल कोरकोरन्नु अरच्चि एडुत्तु वच्चिरुक्कोम इल्लैया अद वंदु फर्स्ट इदु कूड नम्ब वंदु सेर्त्तिरलाम इप्पो इंद उलुंदु दान बाइंडिंग कैपेसिटीया आड पण्ण पोदु इदु दान नमक्कु उरुंड पिडिक्क हेल्पफुल्ला इरुक्क पोदु इतकूड़े इन 50 ग्राम मुझु उलुंद वंदु नम्ब सेत्तुक्कलाम तनित्तनिया एन्नलाम पोरुल वंदु नम्ब इतकूड़ सेक्क पोरों अप्पडिंगरत नम्ब इप्पा पाक्कलाम 100 ग्राम कडुगु सो इतक्कु मेशर्मेंट वंदु अप्पडिये नींगा वंदु पात्तुक्कलाम 100 ग्राम उलुंदु 100 ग्राम कडुगु ओरु 50 ग्राम पूंडु वंदु तोले उरिच्चिट्टु नल्ला नसुक्कि इतकूड़ आड पण्णिक्कलाम 50 ग्राम வெந்தயம் சோ அந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க 50 ग्राम ஜீரகம் 나ருக்கி காய வச்சி வச்சிருக்கிற கறுவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையால தரோவா வந்து mix பண்ணி எடுத்து வெச்சுக்கலாம் சோ இன்னொரு முறை நான் வந்து மெஷர்மென்ட் சொல்றேன் 100 கிராம் கடுகு 100 கிராம் உளுந்து 50 கிராம் வெந்தயம் 50 கிராம் ஜீரகம் 50 கிராம் பூண்டு அதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கறுவேப்பிலை இப்போ இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரோவா வந்து கையால mix பண்ணி எடுத்துட்டாச்சு இத வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிறேன் சோ இது நம்ம பாக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொதசொதன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் बट वो ना स्प्रेड पड़ी नम्बर वो रे ताल ना वो एचर वो ना ईक्वल स्प्रेड पड़ी एचकल इत रे प्लेटे ना वो ना परवी विचर इत व सेकंड डे मॉर्निंग तिरपी नंबर वो काय वो सो अवनिंग वह पाती काजी वो नम्ब अूड़ वचरल सो नेक्स्ट डे मॉर्निंग वंदु इंद रेंडु तट्ल इरुक्करद ओरे प्लेट्टुक्कु नम्ब वंदु ट्रांस्फर पण्णी माती वच्चिरलाम माती वच्चिट्टु ओरु तरव नल्ला वंदु मिक्स पण्णी विडुंग इप्प वंदु ओरु 50 ग्राम वंदु कुकिंग ऑयल अद वंदु नम्ब पोट्टु मिक्स पण्णिक्कलाम அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் அது வந்து ஒரு 25 ml நம்ம வந்து ஆட் பண்ணா போதும் இதுக்கு முக்கியமே வந்து நம்ம கை போட்டு நல்ல தரவா mix பண்ணனும் ஆயில் எல்லா இடத்துலயும் ஈக்குவலா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கணும்
இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் வந்து இதை பால்ஸ் பால்ஸாக உருட்டி நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பிடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா எல்லாம் வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அழகாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் நம்ம வந்து அழகாக பால்ஸ் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து பால்ஸ் பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. நாலாவது நாள் நம்ம இந்த உருண்டைகளை வெயிலுக்கு கீழே காய வைக்க போகிறோம். ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்பர் பார்ட் வந்து காஞ்சிருக்கு, அடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமுமே வந்து அந்த ஈரத்தன்மை இருக்குது. ஸோ எல்லா பால்ஸையும் வந்து இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம். இன்றைக்கி வந்து ஃபோர்த்து டே, நல்லாவே வந்து நம்ம வடகம் வந்து சூப்பராக வந்து காஞ்சிருச்சு. இப்போ அதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிருக்கு. இதை வந்து ஒரு வருஷம் போல் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வடகத்தை வந்து நம்ம மோஸ்ட்லி கீரை வந்து கடையிறதுக்கு தாளித்து ஊற்றுவோம். ரொம்பவே கமகமன்னு வாசனையாக இருக்கும், நம்ம வீடே மணக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான் கீரை தான் வந்து கடைஞ்சிருக்கேன். இந்த தாளிப்பு வடகத்தை தான் ஃப்ரெஷ்ஷாக போட்ட தாளிப்பு வடகத்தை வறுத்து நம்ம வந்து கீரையில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வீடே வந்து கமகமன்னு வாசனையாக இருந்தது. இந்த வடகத்தில் நம்ம சட்னியும் அரைக்கலாம், அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். காஞ்ச மிளகாய், உப்பு, புளி, தேங்காய், ஒரே ஒரு உருண்டை வடகம் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா அப்படியே முழுசாக போட்டு நம்ம வறுக்க முடியாது. ஸோ அதனால் நல்லா உடச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வடகத்தை வந்து ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம வந்து வறுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். இதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம், தேங்காவையும் கூட சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம தேங்காவையும் வதக்குறோன்னா நமக்கு வந்து சட்னி கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தேங்காயும் வதக்கியாச்சு. இப்போ சூப்பராக நம்ம வந்து மிக்சியில் ஒரு வடகம் சட்னி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும், உடம்புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சட்னி. பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக அரைக்கிற சட்னி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடகம் செய்கிறது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், பட் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும். Oh yeah, no label. Oh yeah, you know me.